ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மருதம் கிராஃப்ட் அண்ட் நாட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஹோம் மேட் பேட்டர்ன் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஏ4 ஷீட்டாக 3 சைஸில் ஸ்பிளிட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் தேவையில்லாத கிராஃப்ட் ஷீட்ஸ், யூஸ் பண்ணிவிட்டு வேஸ்ட்டாக போன கிராஃப்ட் ஷீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 5 கலர் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பஞ்சிங் மிஷின் எடுத்து க்ரீன் கலர் பேப்பரில் ஹோல்ஸ் போட போகிறேன். அந்த க்ரீன் கலர் ஹோலை பாருங்கள், அந்த சர்க்கிள் எவ்வளோ அழகாக வந்துருக்குன்னு. இதே மாதிரி எல்லா கலர் ஷீட்ஸையும் ஹோல் போட்டு எடுத்து வச்சுருக்கேன், பார்த்தீங்களா. இதை இப்போ ரேண்டமாக வச்சு காமிக்கிறேன். எல்லா கலருமே வச்சு நான் மிக்ஸ் பண்ணி தான் பேஸ்ட் பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்து ஒரு கலர் தான் வேணும் அப்படின்னா ஒரு கலர் வச்சுக்கலாம். லைன் வைஸ் நான் வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன்னா நீங்கள் லைன் வைஸ் பிளேஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் உங்களோட இஷ்டம் தான். நான் வந்து மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ ஒரு விரலில் கம் எடுத்துகிட்டு அதை எல்லா இடத்துலையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பேப்பர்ஸ் எடுத்து குட்டி குட்டி சர்க்கிள்ஸ் எடுத்து பேஸ்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள், அவ்வளோ கலர் பேப்பரையும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ண பிறகு எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு கையில் எடுக்க அழுக்காகுது கம் எடுத்தா அப்படின்னா, ப்ரெஷ்ஷோட பின் பக்கம் வச்சு கம் டிப் பண்ணி அதை நம்ம வந்து ஒரு டாட் டாட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட பேஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ப்ரெஷ் வச்சு யூஸ் பண்ணும்போது ரொம்பவே கம் வந்து சேவ் ஆகும். எவ்வளோ ஈக்குவலாக கம் வர வேணுமோ அந்த மாதிரி ஈக்குவலாக வரும். இப்போ வந்து எல்லாமே பேஸ்ட் பண்ணியாச்சு. சிம்பிளாக வேஸ்டான கிராஃப்ட் ஷீட்ஸும் பஞ்சிங் மிஷினும் வச்சு ஒரு பேட்டர்ன் பேப்பர் ரெடி பண்ணியாச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ அடுத்த பேட்டர்ன் பேப்பர் எப்படி பண்ணலான்னா, அதே மாதிரி வேஸ்டான கிராஃப்ட் ஷீட்ஸ் எடுத்துகிட்டு சிசர் எடுத்து நம்மளுக்கு தேவையான சைஸில் வந்து ஸ்கொயர்ஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்கொயர் கட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து ட்ரையாங்கிள் வேணும்னா ட்ரையாங்கிள் கட் பண்ணிக்கலாம், ரெக்டாங்கிள் வேணுனா ரெக்டாங்கிள் கட் பண்ணிக்கலாம், இல்லை பெரிய சர்க்கிள் வேணுனா பெரிய சர்க்கிள் கூட கட் பண்ணிக்கலாம். சர்க்கிள்ஸ்லேயுமே வந்து டிஃப்ரெண்ட்ஸான சைஸ்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம். எல்லாமே நம்மளோட இஷ்டம்தான். பார்த்தீங்களா, எல்லா கலர் பேப்பர்ஸ்லேயுமே நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். எல்லாமே ஒரே சைஸில் எடுக்கலை, எல்லாமே டிஃப்ரெண்ட் சைஸில் தான் எடுத்துருக்கேன். இப்போ அதேமாதிரி க்ளூ எடுத்து ப்ரெஷ்ஷோட பின் பக்கத்தில் டிப் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேஸ்ட் பண்ண வேண்டியதுதான் நம்மளோட வேலை. வேற இதுவுமே ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான், ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ ஒரு பாதி போல் நான் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இதை வந்து ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிட்டு பார்க்கலாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதுவுமே ரொம்ப சிம்பிள் மெத்தடு, ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். இப்போது நெக்ஸ்ட்டு தேர்டு ஒன் வந்து என்ன பேட்டர்ன் பேப்பர்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு பாட்டில் எடுத்து பாட்டிலோட பின் பக்கம் ப்ரெஷ்ஷோட பின் பக்கம் கம் டிப் பண்ணோம்ல, அதேமாரி பாட்டிலோட பின் பக்கம் பெயிண்ட் டிப் பண்ண போகிறோம். இப்போ பெயிண்ட் என்னெல்லாம் பார்த்துடலாம். ஒயிட் அண்ட் ரெட் கலர் நான் எடுத்திருக்கேன். மிச்ச க்ளூ இருக்குல்ல அதையுமே நான் சேர்த்து இது பண்ணிக்கிறேன். நல்லா ஸ்டிக் ஆகும் க்ளூ ஆட் பண்ணோன்னா, அதனால தான் நான் வந்து ஒயிட் அண்ட் ரெட் கலர் எடுத்திருக்கேன்ல. நீங்கள் வந்து ஒயிட் அண்டு எல்லோ கலர் எடுக்கலாம், ஒயிட் அண்ட் ஆரஞ்ச் கலர் எடுக்கலாம், எல்லாமே உங்களோட இஷ்டம்தான். இல்லை ஒயிட் அண்ட் ரெட் கலர்லே ஒயிட் ரொம்ப நிறையா போட்டு ரெட் கம்மியாக போட்டுக்கலாம், இல்லை ரெட் நிறையா போட்டு ஒயிட் கம்மியாக போட்டுக்கலாம். இதெல்லாம் ஷேட்ஸ் தான் மாறுமே தவிர அந்த வர அவுட்புட் வந்து மாறாது. அதனால் உங்களோட இஷ்டம் தான், எதுனாலுமே போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த பெயிண்ட்டை மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன். நான் வந்து கொஞ்சோண்டு தண்ணியும் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். தண்ணி ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம வந்து பேப்பருக்கு யூஸ் பண்ணுறதுனால தண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கோம். வேறு எதுலேயும் யூஸ் பண்ணுறோன்னா தண்ணி மிக்ஸ் பண்ண வேண்டாம். அக்ரலிக் பெயிண்டில் வந்து தண்ணி மிக்ஸ் பண்ண வேண்டாம் வேறு எதுலேயும் யூஸ் பண்ணுறதுனால. இப்போ வந்து பாட்டிலில் பின் பக்கம் டிப் பண்ணிவிட்டு நல்லா டிப் பண்ணுங்கள். நல்லா டிப் பண்ணிவிட்டு பேப்பரில் வந்து பிரிண்ட் மாதிரி வச்சு வச்சு எடுக்க வேண்டியதான். இவ்வளோ நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். இதேமாரி ஃபுல்லாக வச்சுட்டு பார்க்கலாம். இதேமாரி ஃபுல்லாக வச்சாச்சு. இப்போ அந்த பூவுக்கு சென்டரில் ஒரு டாட் வைக்கிறதுக்கு ரெட் கலர் பெயிண்ட் எடுத்து ப்ரெஷ்ஷோட பின்னாடி பக்கம் டிப் பண்ணி எல்லா பூக்கும் சென்டரில் ஒரு டாட் வைக்கிறேன் பாருங்கள். இதுவும் ஒரு நல்ல ஃபினிஷிங் கிடைக்கும் நம்மளுக்கு. டாட் வைக்கணுன்னாலும் வைக்கலாம், வைக்கலைனாலும் நல்லா தான் இருக்கும். அதுவும் நம்மளோட இஷ்டம் தான். எல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டியில் தான் இருக்குது. நம்ம எதுனாலும் பண்ணுறதுனால நம்ம க்ரியேட்டிவிட்டியில் தான் இருக்குது. எப்படினாலும் பண்ணலாம். இப்போ மூணு பேட்டர்ன் பேப்பரும் பாருங்கள். ரொம்ப ஈஸி மெத்தடில் பண்ணியாச்சு, ரொம்ப சூப்பராகவும் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே சேஃப், ஸ்டே ஸ்ட்ராங்.